அன்பு சகோதரர்களே, எமது வாழ்வில் முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் படிக்காமல் அல்லது படிப்பதை மறந்துவிட்டிருக்கிறோம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களான தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் தேடி படிப்பதில் கவனீனமாக இருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படிக்கிறோம், அவர்களுடைய கதைகளை எல்லாம் படிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் நபித்தோழர்களை பற்றி எங்களுக்கு அறிவு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை வரலாறுகளை இவ்வாறு எந்த அளவுக்கு நாங்கள் படிக்கிறோம், வாசிக்கிறோம், விளங்குகிறோம் என்பதை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் சஹாபாக்களை பற்றி படிக்க வேண்டுமென்றால், குர்ஆனை நாங்கள் ஓதுவதைப் போன்று, நபியர்களுடைய சுய வரலாற்றையும் அவர்கள் கூறிய ஹதீஸ்களையும் படிப்பதைப் போன்று, உலகத்திலே அந்த நபித்தோழர்கள் உலகத்தில் சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றி சிறந்த தோழர்களாக விளங்கினார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள், நபியர்களுடைய பிரார்த்தனையை பெற்றார்கள், அவருடைய திருப்தியை பெற்றார்கள். எனவே அந்த சிறந்த சஹாபாக்களை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். இன்று பல மொழிகளிலும் நபித்தோழர்களை பற்றிய நூல்கள் இருக்கின்றன. எனவே அவர்களில் உள்ள ஆண்கள், அவர்களில் உள்ள பெண்கள், அவர்களில் உள்ள வாலிபர்கள், சிறார்கள், வயோதிபர்கள் எந்த அளவுக்கு நபியர்கள் மீது அன்பு கொண்டார்கள், அவர்களை எப்படியெல்லாம் பின்பற்றினார்கள் என்று நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் நபியர்களை பின்பற்றியதாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே கிடையாது.